படிச்சுட்டு வந்து கம்பெனியில போய் ஜாயின் பண்ணிட்டாரு. அங்க அவர் தனத்தனத்தனம் பேசுறதை பாத்துட்டு பேசாம நீ போய் ஆர்ஜே இல்லனா விஜே ஆயிடு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அவரும் போய் ஆர்ஜே ஆயிடுறாரு. இங்க மட்டும் இல்ல, நம்ம ஒரு தடவை யூஸ் பண்ண பொருளை இன்னொரு தடவை யூஸ் பண்ண மாட்டோம்ல துபாயில, அங்கேயும் போய் ஆர்ஜே பண்ணிருக்காரு. பண்ணிட்டு திரும்ப இந்தியாவுக்கு வந்தாரு. ரேடியோ மிர்ச்சி அப்படின்ற சேனல்ல வந்து சேர்ந்துட்டாரு. அங்க ஆர்ஜே பண்ணிட்டு இருக்கும் போது அவர் கஷ்டப்பட்டு வந்ததுனாலயோ என்னவோ அங்க வர்ற எல்லா மீடியா பர்சன்ஸ்க்கும் அவர் ஹெல்ப் பண்றாரு. இப்போ திரைத்துறையில பாப்புலரா இருக்கிற ஒரு மியூசிக் டைரக்டரை இன்ட்ரடியூஸ் பண்ணதே அவர் அப்படின்னா சொல்லலாம். அதுக்கப்புறம் அங்க இருந்து நல்லா பேசுறானே, கூப்பிட்டு நம்ம சேனல்ல ஷோ பண்ண சொல்லாமே அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டுட்டாங்க. ஒரு ஃபேமஸான சேனல கூப்பிட்டுட்டாங்க. அப்ப இருந்து இப்ப வரைக்கும் பெஸ்ட் என்டர்டைனர் அப்படின்னா அது அவர் அப்படின்னா சொல்லலாம். சோ லெட்ஸ் வெல்கம் மாகாப்பா ஆன் ஸ்டேஜ் ப்ளீஸ். கூட இன்னொருத்தவங்களும் வராங்க. தர்லாங்க சாங்க உள்ளார வந்தானா பொல்லாத வேங்க. தட்டா தொங்காங்க தர்லாங்க சாங்க உள்ளார வந்தானா பொல்லாத வேங்க. திம்ராம வாங்க பல்பாயிடுவீங்க மொறப்போட நிப்பானா முட்டாம போங்க. எத்தான் நந்து வரா கேட்ட எல்லாம் கண்டு வரான். தா வெடிய ஒன்று போட்டுல சுருட்டி வரா காலர தான் பெருட்டி வரா புதிய சிலுப்பி விட்டா யாரும் உள்ளார மரணம் அசு மரணம். அவர் வெல்கம் பண்ணியாச்சு. அவர் கூடவே இன்னொருத்தவங்க. இவங்க ரெண்டு பேரோட காம்பினேஷன் சேர்ந்தாலே என்ன சொல்றது, குற்றாலத்துல கூட சீசன் கம்மியாகுங்க. இவங்களோட காமெடி என்டர்டைனருக்கு சீசன் கம்மியாகவே ஆகாது. ரெண்டு பேரும் பேர் பண்ணி பண்ணாங்கன்னா அந்த ஷோ வந்து எப்பவுமே சூப்பர் டூப்பர் ஹிட் அப்படின்னே சொல்லலாம். ஒரு சில பேரை வந்து பேசும்போது வந்து கண்டுபிடிச்சலாம், ஓ அந்த பொண்ணா அப்படின்னு. சில பேர் வந்து வாய்ஸ் வச்சு கண்டுபிடிக்கலாம். யாரை வந்து சிரிப்பு மூலமா கண்டுபிடிக்க முடியும் அப்படின்னு பாத்தீங்கன்னா அது இவங்களா மட்டும்தான் இருப்பாங்க. ஜீ தமிழ் மட்டும் இல்லைங்க, ஜீ தமிழ் சன் டிவி இப்ப விஜய் டிவி இருக்கிற எல்லா டாப் சேனல்ஸ்லயும் ஒர்க் பண்ணிட்டு அப்படிங்களா? ஓ மை காட், இப்படி போட்டு உடைச்சிட்டீங்களே, நான் சர்ப்ரைஸ் தான் வச்சிருக்கலாம்னு பார்த்தேன். ஓகே, அந்த மாதிரி அகில உலகத்துல எல்லா சேனல்னாலையும் தேடப்படுற ஒரே விஜே, லெட்ஸ் வெல்கம் பிரியா காகா ஆன் ஸ்டேஜ் ப்ளீஸ். எல்லாருக்கும் வணக்கம், எப்படி இருக்கீங்க? வணக்கம் மக்களே. ரொம்ப அழகா எங்க ரெண்டு பேருக்கும் சரி, இங்க வந்து இவ்வளவு நேரமா ஹோஸ்ட் பண்ண உத்ரா அவர்களுக்காக ஒரு பெரிய கைத்தட்டல் கொடுத்துடலாம். தேங்க்யூ உத்ரா, இவ்வளவு நேரமா ரொம்ப ஸ்வீட்டா எங்களுக்காக ஹோஸ்ட் பண்ணி கொடுத்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. உத்ராக்கா கொஞ்சம் கத்ரா, நல்லா கத்ரா. தேங்க்ஸ் ராக்கண்ணுங்களா. ஆமா, ரொம்ப அழகாக இருந்த மாக்கப்பா. நான் பாடின பாட்டெலாம் என்ட்ரிக்கெல்லாம் போட்டு ஒரு மாதிரி ஷை வந்துச்சு. என்ன தெரியுமா மாக்கப்பா, இங்கே வந்து நம்ம எதுக்கு வந்திருக்கோன்றதெல்லாம் பேசுறதுக்கு முன்னாடி நிறைய பேர் நம்மளை குறுகுறுன்னு எதுக்கு பார்க்குறாங்க தெரியுமா? என்ன இந்த பொண்ணு பிரியங்கா டிவியில் பப்பறக்கேன் இருக்கு, நேரில் இவ்வளோ ஸ்லிம் அண்ட் பியூட்டிஃபுல்லாக இருக்கேன்னு. ஐ நோ தட், தெரியும் எனக்கு, தெரியும். நான் வேற எங்கேயா பில்டிங்லேருந்து குச்சிக்கிறேன். ஏய், எத்தனை பேர் அப்படி நினைச்சிங்களோ, நல்லா ஒரு சவுண்டு மட்டும் விடுமா? இதே ஹாஸ்பிடல்ல ஒரு கண் பிரிவு ஒன்னு ஆரம்பிக்கறாங்க, அதல போய் செக் பண்ணிக்கோங்க. ஏய், அப்படியே அண்ணா? ஆமா, அவங்க எல்லாம் வந்து டவுட் இருக்குமா அக்கப்பா, நீ இந்த அப்புறம் இந்த மாதிரி சொல்லாத, டிவில எழுதி போடுறேன் அப்படினு சொல்லி. இங்க பார், நான் அங்க இருந்து இங்க நடந்து வர்றதுக்கே ரெண்டு நாள் ஆகுது. சும்மா அது நீயா வந்து அது மாதிரி எல்லாம் சொல்லி இதெல்லாம் பண்ண கூடாது. ஓகேவா? சரி. காரைக்குடி மக்கள் எல்லாம் வந்து பார்த்தனா காரசாரமா சாப்பிடுவாங்க. இங்க ஒரு போண்டா ஒன்று கொடுத்தாங்க, சூப்பரா இருந்தது பா. நாலு தண்ணியே பார்த்தேன். ஓகே, எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருக்கீங்களா? ஓகே, சிறப்பு. ஸோ மீண்டும் வந்து நம்மளுடைய கவிதா மேடமுக்கும் ரமேஷ் சாருக்கும் ஒரு பெரிய கைத்தட்டல் கொடுங்க. ஸோ இது வந்து இந்த ஊர் அந்த ஊர் அப்படிலாம் பேசக்கூடாது, பட் ஆனால் ஒரு 15 வருஷமாக ஒரு சேவையை வந்து செய்கிறது அப்படின்றது வந்து ஒரு ரொம்ப ரொம்ப கஷ்டமான விஷயம். அது ஒரு கன்சிஸ்டண்ட்டாக, அதுவும் வந்து பார்த்தீங்கன்னா 1000 அப்படின்றது, குவா குவா 1000, அது நல்லா க்யூட்டாக அழகாக வச்சுருக்காங்க பேரு. ஸோ அது வந்து எவ்வளோ, எங்கள் வீட்டிலலாம் சொல்லுவாங்க, தவம் இருந்து பெத்த புள்ளடா நீ அப்படின்னு என்ன சொல்லுவாங்க. என்ன எங்கே எங்கள் அப்பா போய் தவம் இருந்தார் எனக்கு தெரில, பட் ஆனால் சொல்லுவாங்க, ஒரு பேருக்கு சொல்லுவாங்க. ஸோ அது அந்த ஏக்கத்தை வந்து அவங்க அது மாதிரி சொல்லுவாங்க. ஸோ பல பேருடைய ஏக்கத்தையும் ஆசையும் அது வந்து ஒரு பிளெஸ்ஸிங். ஆக்சுவலாக வீட்டில் வந்து ஒரு குழந்தை இருக்கிறது அப்படின்னு பிளெஸ்ஸிங்னு சொல்லுவாங்க. அதை வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு வந்து ஹெல்ப் பண்ணக்கூடிய இந்த மேடம் சார் நீங்களும் வந்து பார்த்தீங்கன்னா பிளஸ்டு பீப்புள்,
நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அது வந்து மற்றவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறது அப்படின்றதே ஒரு பிளெஸ்ஸிங் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ வந்து உங்களுடைய அருமையான இந்த பணி தொடர எங்களுடைய வாழ்த்துக்கள். தேங்க்யூ எங்களை இந்த நிகழ்ச்சிக்கு வந்து எங்களை இன்வைட் பண்ணதுக்கு. எஸ் மாக்காப்பா பங்குக்கு சொல்லிட்டாரு டாக்டர் ரமேஷ் அண்ட் மேம். உண்மையாகவே ஒரு விஷயம் சொல்லணும், நிறைய பேர் இங்கே ஸ்டார்டிங்கில் சொல்கிறதெல்லாம் கேட்கும் போது நீங்கள் தான் வந்து அவங்களுக்கு கடவுள் மாதிரி அப்படின்னு பார்க்கும் போது வேர்ல்டில் வந்து ரொம்ப ரொம்ப பிளெஸ்டான ரெண்டு ஆட்கள் நீங்கள் ரெண்டு பேருமே. அண்ட் அத்தனை பேரோட லைஃப்பில் ஒரு லைட் எடுத்துகிட்டு வந்து கொடுக்குறீங்க, அவங்களோட லைஃப்பை மாற்றி கொடுக்குறீங்க, அவங்களுக்குன்னு ஒரு ஃப்யூச்சர் அமைச்சு கொடுத்துருக்கீங்க. அண்ட் அது மட்டும் இல்லாமல் லைக் உத்ரா மென்ஷன் இந்த நிகழ்ச்சியை வந்து ஓகே நம்ம வந்து 1000 சில்ட்ரனை நம்ம வந்து செலிப்ரேட் பண்ண போகிறோம் அப்படின்ற ஒரு காரணத்துக்காக மட்டும் இல்லாமல் நீங்கள் அதுக்கப்புறமும் ஒரு சில பசங்களை படிக்க வைக்கணும் அப்படின்னு நினச்சி நீங்கள் பண்ணியிருக்கிற அந்த நல்ல காரியத்துக்கு எங்களுக்கு அனுபவமோ எங்களுக்கு வாழ்த்துறதுக்கான வயசோ எதுவோ கிடையாது, தகுதி கிடையாது. பட் நீங்கள் எங்கே இருந்தாலும் சந்தோஷமாக இருக்கணும் அண்ட் இந்த பணியை நீங்கள் இன்னும் தொடர்ந்து பண்ணணும் அப்படின்னு சொல்லி மாக்காப்பா அண்ட் பிரியங்கா சார்பாக வந்து உங்களுக்கு ஆல் த பெஸ்ட் சொல்லிக்கிறோம் மேம். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் இன்வைட்டிங் அஸ் அண்ட் உங்களோட இந்த சக்ஸஸ். ஓகே நீங்கள் பண்ணுற இந்த நல்ல காரியத்துக்கு இவ்வளோ நல்லுள்ளங்கள் சப்போர்ட் பண்ண வந்திருக்காங்கன்னா உண்மையாகவே ஹேட்ஸ் ஆஃப் டு யூ போத். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் ஹேவிங் அஸ் டு நைட். ஸோ இன்னைக்கு வந்து ஒரு செலிப்ரேஷன் அப்படின்னு என்ன என்ன சார் பார்க்குறீங்க? அப்படி 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 எடுத்து பா, எனக்கு கல்யாணம் ஆயிடுச்சு தெரியும்ல. ஆ அப்படி கை கட்டிட்டு பார்த்தா என்ன அர்த்தம்? இங்கே 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 வாங்க ஒரு நிமிஷம் வாங்க சார். எங்கே மாக்காப்பா? டேய் மாக்காப்பா நீங்கள் தான் மாக்காப்பாவா? சிவாஜி உங்கள் பேர் என்ன சார்? என் பேர் முனுசாமிங்க. முனுசாமி முன்னுசாமி. எதுக்கு பின்னு சாமியிலேருந்து என்னை பார்த்துன்னு இருந்தீங்க? எதுக்கு சாமி என்னை பார்த்துன்னு இருந்தீங்க? அப்படி இப்படி ஸ்டைலாக பார்க்குறாரு அவரு. ரமேஷ் சார்கிட்ட சொல்லிருவேன் நான். சிம்மா நீங்க நல்லா இப்படி இருந்தாலும் சார் நான் இப்படி தான் சார் இருக்கேன். அந்த டிவியில் அப்படி காட்டுறாங்க. எங்கே அந்த கேமராமேன் தம்பி? கீழேருந்து இந்த பார் நான் எப்படி இருக்கேனோ அதே மாதிரி தான் அந்த ஸ்க்ரீனில் தெரியணும். பிதுக்கிட்டலாம் நீங்கள் எங்கே தம்பி பிதுக்கிடுவேன். எனக்கு கோவம் வந்துருச்சுன்னா அவ்வளோதான். அப்போ தரையில் பட்டுக்கோ. ஏய் எங்கே இருக்க மாக்காப்பா? நீ எங்கே இருக்கார் அவர் மாக்காப்பா? சார் எங்கே சார் இருக்கார் மாக்காப்பா? ஆடியன்ஸ்குள்ளே போயிட்டாரா? ஓகே ஸோ இன்னைக்கு எங்கேயும் அவன் எங்கே வேணாலும் இருக்கட்டும். பட் இன்னைக்கு லைக் நாங்கள் முன்னாடியே மென்ஷன் பண்ணுவோம். ஏய் என்னடா அங்கே உட்காந்துருந்தியா? ஏய் அவர் மேஜிக் மேன், அவர் தெரியல எனக்கு ஒன்றும் தெரிஞ்சுக்கோண்ணா. சரி நம்ம ரெண்டு பேர் மட்டும் வந்திருக்கோமா? நம்ம கூட யாரெல்லாம் வந்திருக்காங்க, நம்மளோட ஃபேமிலி மெம்பர்ஸ் அவங்கள பற்றிலாம் நம்ம நம்ம கூட வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சிறப்பான நம்ம டீம் வந்திருக்காங்க. நம்ம முகேஷ் பிரதர் வந்திருக்கிறாரு. அவருக்கு ஒரு பெரிய கைத்தட்டு கொடுத்து அவரை மேடையை கூப்பிடலாம். வாங்க முகேஷ் பிரதர். பட்டைய கிளப்ப போறாரு ஐயா. இன்னைக்கு டிராவல் பண்ணாத கண்ட்ரி கிடையாது. அத்தனை சாங்ஸ் நம்மளோட இண்டஸ்ட்ரிக்கு கொடுத்த ஒரு பெரிய கைதட்டலோட லெட்ஸ் வெல்கம் பிளேபேக் சிங்கர் மிஸ்டர் முகேஷ் அவர்கள். ப்ளீஸ் வாங்க. அடுத்ததாக நம்மளது அக்கா ஃபரிதா அக்கா வாங்க. பேக் எல்லாம் பத்திரமா இருக்கும் வாங்க. பாண்டிச்சேரியில இருந்து வராங்க அக்கா, கரெக்ட் தானே? ஏதாவது வாங்கிட்டு வந்திருப்பாங்கன்னு கேட்க போறியா? ஒன்றும் இல்லை, எங்கள் வீட்டு எங்கள் வீட்டு பக்கத்தில் தான் அவங்க. ஓகே. ஸோ நம்மளுடைய ஃபரிதா அக்காவுக்கு ஒரு பெரிய கைத்தட்டல் கொடுங்க. அடுத்ததாக ஏன் ஓகே அடுத்ததாக இளம் சயின்டிஸ்ட் லக்ஷ்மி அவர்களை அன்புடன் மேடைக்கு அழைக்கிறோம். குட்டி பாப்பாவா நம்ம வந்து உங்களை பார்த்துருப்போம் சூப்பர் சிங்கர் நிகழ்ச்சியில். அதுக்கப்புறம் இப்போ வந்து டாக்டர் படிச்சு குட்டி சயின்டிஸ்டுமா அவங்க ஒரு பெரிய கைத்தட்டலோட லெட்ஸ் கிவ் இட் அப் ஃபார் லக்ஷ்மி. வாங்க லக்ஷ்மி. என்ன வேற என்ன? அந்த பையனை நான் கூப்பிட மாட்டேமாக்காப்பா. சூப்பர் சிங்கர் நல்லா ஃபாலோ பண்ணுறவங்க இந்த பையனை பற்றி உங்களுக்கு நல்லா தெரிஞ்சிருக்கும். அவன் பக்கத்தில் நின்னானே அவன் கை வேற மாதிரி போவோம். இந்த மாதிரி ஒரு ரொம்ப ஹோம்லி பாய் அவரை இன்னைக்கு இந்த நிகழ்ச்சிக்கு கூப்பிட்டுருக்கோம். எதுக்கு கூப்பிட்டாங்கன்னு தெரியல. ஒரு பெரிய கைத்தட்டலோட லெட்ஸ் வெல்கம் சியாத். வாங்க சியாத். நல்ல பையன். இப்போ அந்த பழக்கம்லாம் இல்லை போயிடுச்சோம். அப்படியா? வேற மாதிரி ஆயிட்டானா? வேற மாதிரி. ஓ ஓகே சார். அடுத்ததா ஒன்னும் கொஞ்ச நாள் கழிச்சு ஒரு ரெண்டு பேர் இறங்குவாங்க. லெஜெண்ட்ஸ் ரெண்டு லெஜெண்ட்ஸ். ஆமா சமீபத்துல வந்து பார்த்தனா ஜெயிலுக்கு சென்று திரும்பி வந்த முல்லையன் கோதண்டமுக்கு வந்து ஒரு பெரிய கைத்தட்டல் கொடுத்துருங்க. தேங்க் யூ. அதாவது ஜெயிலுக்கு போய் அந்த இவங்களுக்கெல்லாம் நல்வார்த்தைகள் பேசிட்டு வந்தீங்கன்னு சொன்னாங்க.
அந்த மாதிரி பேசுறாங்க. ஆமா, சோ இந்த மக்களே இன்னைக்கு இங்க பாருங்க, நம்ம நிறைய என்ஜாய்மெண்ட், நிறைய ஃபன், நிறைய என்டர்டெய்னிங்கான விஷயங்கள் எல்லாமே காத்துட்ருக்கு. அண்ட் நீங்கள் எல்லாருமே இவ்வளோ தூரம் கிளம்பி இன்னைக்கு இந்தியா பாகிஸ்தான் மேட்சை விட்டு நீங்கள் எல்லாம் இங்கே உட்காந்துட்டு நம்மளை பார்க்க வந்திருக்கீங்கன்னா அது ரொம்ப பெரிய விஷயம் ஆக்சுவலி எங்களை பொறுத்த வரைக்கும். ஸோ தேங்க்யூ வெரி மச். ஸோ உங்களுக்கு என்டர்டெயின்மெண்ட்கான எந்த ஒரு குறையும் இருக்காது, ஃபுல் ஆன் என்டர்டெயின்மெண்ட் காத்துட்ருக்கு. நம்மளோட ஃபேன்டாஸ்டிக் சிங்கர்ஸ் இருக்காங்க, லவ்லி மியூசிஷியன்ஸ் இருக்காங்க, அண்ட் நம்மளோட கமீடியன்ஸ் இன்னும் கொஞ்சம் நேரத்தில் நம்மளை ஜாயின் பண்ண போகிறாங்க. ஸோ அதெல்லாமே பார்க்கறதுக்கு முன்னாடி மாக்காப்பா சார் இருக்கு, சார்லாம் இருக்காரு. நான் என்ன சொல்றேன், இவங்களை உட்கார வச்சிட்டோம், கப்புல்ஸ் ஒரு நாலஞ்சு பேரை மேல கூப்பிடலாம் அப்படின்னு. கூப்பிடலாமே, புதுசா கல்யாணம் ஆனவங்க, ஒரு ஒரு புதுசா கல்யாணம் ஆனவங்க கை தூக்குங்களேன். சார் உங்களுக்கு புதுசா கல்யாணம் ஆச்சா? அந்த ப்ளூ சோக்காவை பார்த்து சொல்லுமா கப்பா, அந்த அவருக்கு வந்து புதுசா கல்யாணம் ஆன மாதிரி இருக்காரு அவரு. ஒரு வாரம் ஒண்ணு பண்ணி பேர் போல இதே கல்யாணம் கல்யாணம் சார், புதுசா கல்யாணம் ஆனவங்க எனக்கு எனக்கு புதுசா கல்யாணம் பழசா கல்யாணம் பண்ணாலும் பரவாயில்ல, வாங்க. சரிங்க வாங்க. அப்ப இந்த கோதண்டத்துக்கு எல்லாம் 450 வருஷத்துக்கு முடியாச்சு கல்யாணம். 30 பேர பசங்க அவருக்கு இருக்காங்க. கேளுங்க மேடம். மாக்கப்பா மேடம் வர கேப்ல இந்த சார்ட்ட நான் கொஞ்சம் பேசலாம்னு இருக்கேன். ஓகே. புதுசா கல்யாணம் ஆனவங்களை நான் மேல வர சொன்னேன். எதுக்கு நீங்க இப்ப மேல வந்தீங்க? இல்ல நான் இப்பதான் புதுசா கல்யாணம் பண்ணியிருக்கேன். ஆமா கைஸ், தரகுடி கைஸ், நான் சீவன்றது உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். எனக்கு குழந்தை கொடுத்தவங்க இந்த கவிதா மேடம், யாருமே கிடையாது. 2004 24 எனக்கு கல்யாணம் ஆச்சு. அந்த ஒரு உண்மையை சொல்லணும்னு எனக்கு வாய்ப்பே கிடைக்கல. ஆனா இன்னைக்கு இந்த ஸ்டேஜில் நான் சொல்லிடணும்னு சொல்லு, எனக்கு ஒரு நிமிஷம் டைம் கொடுத்துருந்தா பச்சு ஒரு பெரிய இன்டராக்ட் கொடுத்துருப்பேன். நான் வந்து நிறைய டாக்டர்ஸ் எல்லாம் பார்த்துட்டேன். 2004 சுனாமியில என் பேர் சுனாமின்னு வச்சாங்க அன்னைக்கு. அதுக்கப்புறம் நான் கவிதா மடத்தை வந்து பார்த்தேன், நீங்க 6 மாசம் தண்ணி அடிக்காம இருங்க அப்படின்னு எனக்கு ஒரு கைண்ட்லி அட்வைஸ் சொன்னாங்க. அதுக்கப்புறம் 3 மாசம்தான் ஆனா கன்சீவ் ஆனாங்க என் ஒய்ஃப். நான் குழந்தை பார்த்தேன், இன்னைக்கு என் குழந்தைக்கு 10 வயசாச்சு. அந்த பெருமையை இந்த கவிதா மரத்துக்காண்டி நான் வந்து ஒரு கிரேட்டா நான் சொல்லுவேன். இது வந்து எனக்கு பெரிய வெற்றி நிச்சயம். என்னை யாரும் வந்து எதுவுமே சொல்ல முடியாது. எனக்கு என்ன வார்த்தை சொல்றதுன்னே தெரியல. ஏன்னா அந்த கவிதா மரம் என்னை என்ன சொன்னாங்க, ஒரு ஃப்ரெண்ட்லியா ஒரு எப்படி எஜுகேட் பண்றதுன்னு எனக்கு படிச்சதுக்கு தகுந்த மாதிரியும் என் ஒய்ஃபுக்கு படிச்சதுக்கு தகுந்த மாதிரியும் சொல்லி, நீங்க ரெண்டு பேரும் இந்த மாதிரி இருங்க, இப்படி இப்படி இருங்கன்னு சொல்லி இத வந்து ஒரு பெரிய வழிநடைப்படுத்தின. அந்த கவிதா அம்மாவுக்கு நான் கால் பணிந்த ஒரு வணக்கத்தை இன்னைக்கு நான் கண்டிப்பான முறையில சொல்லணும்ன்ற வாய்ப்பு சத்தியமா எனக்கு கிடைக்குமா தெரியல. நான் சும்மா எதேச்சியமா வந்தேன், ஆனா எனக்கு கிடைச்சிருக்குனா. அம்மா வணக்கமா சார், வணக்கம் சார். கூட இவரை கூப்பிட்டு சரி, இவர்கிட்ட கொஞ்சம் ஜாலியா ஜாலியா கிண்டல் பண்ணி பேசலாம்னா, ரொம்ப இமோஷனலா பேசி நீங்க என்ன வந்து அவங்க இமோஷனலா பேசி கூச்சமா இருக்கு. எனக்கும் ரொம்ப கூச்சம், எனக்கு கூச்சமா இருக்கு. எதுக்கு இப்ப எனக்கு கூச்சம் ரொம்ப? மேடம் பிளீஸ் அவாய்ட் திஸ் மேன், உங்களோட நல்லதுக்கு சொல்றேன் ஓகேங்களா. இவரெல்லாம் வச்சுட்டு எந்த ரகசியமும் பேச முடியாது போல இருக்கு. மேடம் சும்மா பேசுங்க. இல்ல
அவர் வந்து ஒரு சில வார்த்தைகள் பேசினார். சொல்லுங்க மேடம், 10 வருஷமா இன்னைக்கு வந்து கவிதா மேடம், ஓகே உங்களோட லைஃப்ல வந்து எவ்வளவு இம்பார்ட்டன் எங்களுக்கு தெரிஞ்சது. எப்படி நீங்க இவரு, ஒரு நிமிஷம் இருங்க, எப்படி இந்த மனுஷனோட நீங்க 10 இயர்ஸ்? பிளீஸ் ஐ வாண்ட் டு நோ தட் சீக்ரெட். இப்பவே நீங்க காப்பாத்திடுறீங்களா? காப்பாத்தணுமா சார்? என்ன சார், ஃபஸ்ட்டு காம் ஆகணும் ஓகேங்களா? எல்லாம் ஓகே, எல்லாமே நல்லா இருக்கு, க்யூட்டாக இருக்கீங்க, அழகாக இருக்கீங்க, எல்லாமே நைஸ் சார். நெஹி பேட்டா, காம் பேட்டா. கவிதா மேடமா, ஐயோ எதுக்கு தான் இந்த 10 வருஷத்துக்கு முன்னாடி மீட் பண்ணுன்ற மாதிரி ஃபீல் பண்ண வைக்கணும். ஓகே இப்போ காமாக சொல்லுங்கள் கவிதா மேடம். கவிதா மேடம், தேங்க் யூ வெரி மச். தேங்க் யூ வெரி மச். நான் இங்கே இல்லை, அங்கே கவிதா மேடம் அங்கே இருக்காங்க. கவிதா மேடம், thank you very much, thank you very much. இது எவ்வளவு அழகா இருக்கு. ஹலோ, நானும் நல்லா பேசுவேன், ஆனா உங்களோட நல்லா பேசுவேன், ஆனா எனக்கு ஹோஸ்ட் பண்ண தெரியும் நினைக்காதீங்க. ஆனா ஹோஸ்ட் பண்ணா நீங்க வெளியில போயிருவீங்க, நல்லா தெரிஞ்சுக்கோ. உங்களுக்கு சன் டிவில விச்ச டிவில உங்களுக்கு வாய்ப்பு கிடைக்காது தெரியுமா உங்களுக்கு. ஐயோ ராமா, என்ன ஏன் இந்த மாதிரி கரிசன பசங்களோட எல்லாம் கூட்டி சேர வைக்கிற? நானும் என் மனைவியும் ஹோஸ்ட் பண்ண தெரிஞ்சா உங்களுக்கு இருக்குமா? பெரிய உங்களுக்கு வந்து டெல்லியில சொல்லி உங்களுக்கு நான் விருது ஒன்று ரெடி பண்றேன் மேடம், தியாக சுடர் விருது. நன்றி 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 ஐயா. ப்ளூ ஷர்ட் ஐயா, என்ன அடிச்சிருவீங்களா என்ன? நான் யாரு தெரியுமா? ஐயோ ஓகே. ஆ சார் வணக்கம் சார், தேங்க்யூ சார், நன்றி. ப்ளூ 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 ட்ரெஸ் கப்பலுக்கு ஒரு பெரிய கைத்தட்டல் கொடுங்க. என்ன பாலு சார், இனிமேட்டு கூப்பிட வேண்டிய யாரையாவது, உங்களோட நான் கேம்ஸ் விளையாடணும். ஐயோ சார், மிஸ்டர் ஸ்டீஃபனுக்காக ஒரு பெரிய கைத்தட்டல் கொடுங்க. கவிதா மேடம், நெக்ஸ்ட் டைம் இஸ் கம்மிங் டு தி ஹாஸ்பிடல், ப்ளீஸ் அவாய்ட் தட் மேன் ஓகே. யா, என்ன குழந்தைய ஸ்கூலில் சேர்க்க வந்திருக்கீங்களா? ஏதோ யாரோ காணும்னு நினைக்கிறேன், அந்த குழந்தையோட கொலுசு ஏதோ காணும் மா, எங்கேயாவது பார்த்தனா கொஞ்சம் சொல்லி விடுன்னு சொல்கிறதுக்காக வந்திருக்காருன்னு நினைக்கிறேன். சொல்லுங்க சார். என்னம்மா கப்பா தெரியல. ஹலோ சார், ஏதோ தங்க நாணயம் தரேன்னு சொல்லிட்டாங்க. இந்த குழந்தையோட பேரண்ட்ஸ் எங்கே இருந்தாலும் ஸ்டேஜுக்கு வாங்க. என்னாச்சு? மேடத்துக்கு நன்றி சொல்றதுக்கு கீழே இருக்கிறாங்க, அங்கே போய் சொல்ல வேண்டியதானே? சரி பரவாயில்ல, சொல்றேங்க. அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நாங்கள் ரெண்டு பேரும் இன்னைக்கு வாழ்க்கையில் ஒரு பிடிப்பாக இருக்கோம் அப்படின்னு சொன்னாலே அதுக்கு முதல் காரணம் வந்து கவிதா மேடம் தான். எங்கள் பொண்ணை இங்கே கூட்டிகிட்டு வரமா, நாங்கள் 10 வருஷமாக எங்கள் பொண்ணுக்கு குழந்தை இல்லாமல் நானும் ஒரு விபத்தால் பாதிக்கப்பட்டு இருந்தேன் மேடத்தை கூட்டிகிட்டு வரையில. இன்னைக்கு நான் உயிரோடு இன்னைக்கு சந்தோஷமாக நாங்கள் இருக்கோம் அப்படின்னு சொன்னால் அதுக்கு முக்கியமாக வந்து கவிதா மேடம் தான் காரணம். ரெண்டாவது வந்து உண்மையாகவே சொல்கிறேன், எங்கெங்கேயோ கோவிலை தேடி போகிறோம், அவங்க சொன்ன மாதிரி அரசமரத்தெல்லாம் சுற்றுறான், பட் கவிதா மேடத்திட்ட வந்தோம் அப்படின்னு சொன்னால் அவங்களுக்கு நிச்சயமாக குழந்தை கிடைக்கும் அப்படிங்கிற நிச்சயம் வெற்றி கிடைக்கும். அதை எல்லாரும் புரிஞ்சுக்கணும், ஒரு முறை இல்லைனாலும் ரெண்டாவது முறை கிடைக்கும். மேடத்துக்கு ரொம்ப நன்றியை தெரிவிச்சுக்கிறேன், குடும்பத்தின் சார்பாக மிக்க மிக்க நன்றி. அதாவது எங்களுடைய இறைவன் கொடுத்த கொடையாக நமது டாக்டர்ம்மா அவர்களுக்கு நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறேன். மேலும் நான் அந்த அம்மாட்ட சொல்லிட்டு போனேன், டிஸ்சார்ஜ் ஆகி போகும்போது உங்களுடைய ஞாபகார்த்தமாக என்னுடைய பேத்திக்கு கவிதா என்று பெயர் வைப்பேன் என்று சொன்னேன். இன்றைக்கும் நாங்கள் சொல்கிறோம், செட்டிநாடு கிங் கவிதாஸ்ரீ என்பது எங்களுடைய பேத்தியின் பெயர். அவர்களுக்கு நன்றி கலந்த வணக்கத்தினை தெரிவித்துக் கொள்கிறேன், வாழ்த்துக்கள். தேங்க்யூ தேங்க்யூ. மேபி யா, இங்கே எல்லாருமே வந்து ஒரு ஒரு ஆசையில் ஐ திங்க் இங்கே நிறைய பேர் இருப்பாங்க மேம். யூ டோன்ட் நோ, உங்களுக்கு தெரிய மாட்டுது இதோட இது, உங்களுக்கு இது தெரியுதா, ரியலைஸ் பண்ண முடியுதா? நீங்கள் வந்து ஆஸ் எ சர்வீஸ் நீங்கள் பண்ண வேண்டிய விஷயங்களை நீங்கள் பண்ணிட்டு வந்துட்ருக்கீங்க, பட் யூ டோன்ட் நோ ஹவ் இம்பார்ட்டன்ட் யூ ஆர் ஃபார் தம் இன் தர் லைஃப்ஸ். அண்ட் இவங்களோட எனக்கு கேம் விளாடணும்னு தோணலை, அவங்களோட இமோஷன் அவங்க ஷேர் பண்ணுறவும், நாங்கள் கேம்ஸ் விளாடலான்னு கூப்பிட்டு அவங்க அத்தனை பேருமே உங்களை தேங்க் பண்ணோம் அப்படின்னு தான் வந்திருக்காங்க. பட் எனிவேஸ் ஐம் எக்ஸ்ட்ரீம்லி சாரி, பட் உங்களோட தேங்க்ஸ், உங்களோட லவ், உங்களோட ப்ரேயர்ஸை நீங்கள் வந்து நீங்கள் ஒவ்வொரு வாட்டியும் ப்ரே பண்ணிக்கும் போது அவங்க ரெண்டு பேருமே நல்லா இருக்கணும் அப்படின்னு நீங்கள் ப்ரே பண்ணி அவங்களுக்கான தேங்க்ஸ் கொடுத்தீங்கனாலே போதும், அண்ட் காட் வில் டூ த ரெஸ்ட். ஸோ தேங்க்யூ வெரி மச். அடுத்த வாட்டி
என்ன நடக்க போகுது, என்னென்ன கேம்ஸ் விளையாட போகிறோம் அப்படின்றத நான் முன்னாடியே சொல்லுவேன். அதுக்கேற்ற மாதிரி மட்டும் கப்புள்ஸ் மேலே வரணும். ஆனால் அதெல்லாமே பார்க்கறதுக்கு முன்னாடி நம்மளோட சிங்கர்ஸ் இங்கே ரெடியாக இருக்காங்க அடிய அழகான பாடல் பாடுறதுக்காக. ஸோ ஃபர்ஸ்ட் சாங் பாடுறதுக்காக ஒரு பெரிய காகிதத்தோட லெட்ஸ் வெல்கம் ஃபரிதா அவர்கள். வாங்க ஃபரிதா. இந்த அற்புதமான ஒரு வாய்ப்பை எனக்கு வழங்கிய கவிதா கருத்தரிப்பு மையம் நடத்தும் டாக்டர் கவிதா மேடம் அவர்களுக்கும், டாக்டர் ரமேஷ் சார் அவர்களுக்கும் எனது மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். மற்றும் பாலு சார் அவர்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொண்டு, நியூ மேஸ்ட்ரோ இசை கலைஞர்களுக்கும், இசைக்குழுவின் தலைவர் டேவிட்சன் அவர்களுக்கும் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொண்டு, நான் திரையில் பாடிய ஒரு பாடலை உங்களுக்காக பாட இருக்கின்றேன். யுவன் சங்கர் ராஜா சாரோட இசையில சிலம்பாட்டம் என்ற திரைப்படத்தில் நான் பாடிய வேர் இஸ் த பார்ட்டி என்ற பாடலை இங்கிருக்கும் அனைத்து நல்ல உள்ளங்களுக்காகவும் பாட இருக்கின்றேன். சத்தமே காணோம், பெருசா ஒரு கை தட்டு கொடுங்க எல்லாருக்கும். தேங்க்ஸ் பா. இன்னமா பண்ணலாம், டிஸ்கோவுக்கு போவலாம், ஓட்டாவ போடலாம், ஓடி பாடி ஆடலாம். ஆல்ரெடி நேரம் ஆச்சு, பப்பும் தானே முடி போச்சு. வேர் இஸ் த பார்ட்டி, நம்ம காரைக்குடியில பார்ட்டி. வேர் இஸ் த பார்ட்டி, நம்ம காரைக்குடியில பார்ட்டி. பண்ணலாம், டிஸ்கோவுக்கு போகலாம், ஓட்டாவ போடலாம், ஓடி பாடி ஆடலாம். ஆல்ரெடி நேரம் ஆச்சு, பப்பும் தானே முடி போச்சு. வேர் இஸ் த பார்ட்டி, அவங்க வீட்ல பார்ட்டி. வேர் இஸ் த பார்ட்டி, நம்ம வீட்ல பார்ட்டி. காரைக்குடி பாண்டியன் கிரவுண்ட்ல நம்ம காரைக்குடியில இம்மா பேர் இங்க இருக்க சொல்ல வேற எங்கப்பா பாட்டு கேட்டு. கவிதா மேடம் ரமேஷ் சார் இவ்வளவு கலகலா குவா குவா ஆயிரம் நிகழ்ச்சி நடத்தும் போது வேற எங்க பாட்டு வைக்கிறது? நீங்க எல்லாம் கை தட்டினாதான கச்சேரி கலகட்ட மொத்தமா கை தட்டுக்கு போகலாம். தேங்க்ஸ்ப்பா, தேங்க்ஸ்ப்பா, அதான் ஓனம் நமக்கு. முன்னெல்லாம் ஒரு பொண்ணு வேணும்னா நாங்க காலேஜுக்கும் பஸ் ஸ்டாண்டுக்கும் போனோம். உங்க என்ன பாக்குறீங்களா? வீட்ல இருந்து போகும்போது எல்லாத்தையும் மறைப்பீங்க, கிளப்புக்குள்ள பார்த்தா எல்லாத்தையும் குறைப்பீங்க. அவங்க வீட்ல பார்ட்டி, நம்ம வீட்ல பார்ட்டி. அவங்க வீட்ல பார்ட்டி, பாண்டியன் கிரவுண்ட்ல பார்ட்டி.
அம்மா காரை குடில இன்னமா பண்ணல டிஸ்கோ 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 ஓட்டாவ 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 போடல ஓடி பாடி அடல இன்னமா பண்ணல டிஸ்கோவுக்கு போவல ஓட்டாவ போடல ஓடி பாடி அடல ஆல்ரெடி நேரமாச்சு பப்புங்கானே மூடி போச்சு ஊர்ல பார்த்தியாட்டி நம்ம ஊர்ல பார்த்தியா அவங்க ஊர்ல பார்த்தி அண்ணாட்டு ரோட்ல தமிழ்நாட்டுல தமிழ்நாட்டுல நம்ம காரைக்குடியில நம்ம காரைக்குடியில நம்ம காரைக்குடியில போதும்பா இந்தப்பா தேங்க்ஸ்ப்பா தேங்க்ஸ் நன்றி நன்றி தேங்க்யூ சோ மச் நன்றி சோ அடுத்ததாக ஒரு மீடி ஒரு பெரிய கைத்தறல் கொடுத்துடலாம் முகேஷ் பிரதருக்காகவும் நன்றி நன்றி நம்ம அக்காவுக்காகவும் அக்கா ட்ரெஸ் தான் இன்னைக்கு ஹைலைட்டு